கொண்டு வேடிக்கா இருக்கேன். இதை பாருங்க மிஸ்டர் குணால. Really it is funny. I don't believe it. என்ன சார் இது? படிச்சு பாருங்க. நம்பவே முடியலையே. என்ன சார் சஸ்பென்ஸ்? சஸ்பென்ஸ் ஒண்ணு இல்ல. ராமநாதபுரம் மாவட்டத்தில் உள்ள பொன்வயல்ங்கிற கிராமத்திற்கு செக் போஸ்ட் எதுவும் தேவையில்லை. கடந்த 6-7 வருஷமா அந்த ஊர்ல ஒரு குற்றம் கூட நடக்கல. பக்கத்து டவுன்ல உள்ள போலீஸ் நிலையத்துல அந்த கிராமத்து மக்கள் ஒரு புகார் கூட கொடுக்கல. எல்லாரும் அந்த ஊர்ல உள்ள காளியம்மனுக்கு பயந்து ஒழுங்கா நடந்துக்கிறாங்க. இப்படி அந்த கிராமத்தை பத்தி ஒரு ரிப்போர்ட் வந்திருக்கு. எல்லா ஊர்லயும் காளியம்மன் இருக்கு, அதுக்காக குற்றங்கள் நடக்காம இருக்குமா? அப்போ தப்புன்னு சொல்றீங்களா? சரியா தப்பான்னு உடனே எப்படி சொல்ல முடியும்? ஒண்ணு இல்ல ஒண்ணு இல்லன்னு 2 தடவை சொன்னா அங்க ஏதோ இருக்குன்னு தான் அர்த்தம். சோ இந்த ரிப்போர்ட்டை வச்சு ஒரு ரகசிய விசாரணைக்கு ஏற்பாடு பண்ணலாமே. அதுதான் கரெக்ட். நான் ஏற்கனவே பொன்வயல் கிராமத்தை பத்தி பல விசித்திரமான வதந்திகளை கேள்விப்பட்டிருக்கேன். அப்படியா? என்ன அது? பொன்வயல் கிராமம் சில வருஷங்களுக்கு முன்னால் வரையில ரொம்ப பாழடைஞ்சு போயிருந்தான். அந்த ஊர்ல இருந்த சில பெரிய மனுஷங்கள்லாம் சேர்ந்து காளியம்மனுக்கு கோவில் கட்டி கும்பாபிஷேகம் நடத்தியிருக்கிறாங்க. அதுக்கப்புறம் தான் அந்த ஊர் செழிப்பா இருக்கான். இதுல ஒரு வேடிக்கை என்னன்னா, வெளியூர்காரங்க யாராவது அந்த ஊருக்குள்ள பிரவேசிச்சா காளியம்மனுக்கு கோபம் வந்துடுவான். குட்டி தேவதைகளை அனுப்பிச்சு அவங்களை கொன்னுடுவான். இந்த மாதிரி எத்தனையோ கதைகள் ஒவ்வொரு கிராமத்திலயும் உண்டு. அது பொன்வயல் கிராம சம்பந்தப்பட்டவரை கொஞ்சம் அளவுக்கு அதிகமாவே இருக்கு. அப்படின்னா ஒரு சிஐடி ஆபீசரை பொன்வயல் கிராமத்துக்கு அனுப்பி ரகசிய அறிக்கை தயார் பண்ண சொல்லாமே. மிஸ்டர் ஜெயராம், மிஸ்டர் விஜயகுமார் அனுப்பலாமா? குட் செலக்ஷன். ஹி இஸ் வெரி இன்டெலிஜென்ட். ஓகே. பிறந்த நாள் விழாவில் கலந்துகிட்ட சிறப்பிச்சதுக்காக உங்களுக்கெல்லாம் நன்றியை தெரிவிச்சுக்கிறேன். இந்த நல்ல நாள்ல நான் ஒரு நிகழ்ச்சி நடத்தி உங்க எல்லாரையும் சந்தோஷப்படுத்த போறேன். நீங்க எல்லாம் கடைசி வரைக்கும் இருந்த நிகழ்ச்சியை பார்த்துட்டு விருந்து சாப்பிட்டு போறோம். உங்கள் யாவரையும் நல்வரவு கூறி வரவேற்கின்ற முறையிலே இந்த மலர் செண்டை அளிக்கிறேன். ஏன் சிரிக்கிறீங்க? ஓஹோ, இது வெறும் குச்சிதானே நினைச்சு சிரிக்கிறீங்களா? இத பாத்தீங்களா? கட்சி கட்சி பே எல்லாரும் கோட் பேக்கெட் தான் வைப்பாங்க. நான் அங்கதான் வைக்க போறேன். என்கிட்ட இருந்த வெள்ளை கர்ச்சி குச்சி ஆயிடுச்சு, அதனால நான் இந்த கர்ச்சி போய் எடுத்துக்கிறேன். இதுல இருக்கிற வெள்ளை புள்ளி எனக்கு கொஞ்சம் கூட பிடிக்கல, அதனால இந்த வெள்ளை புள்ளியெல்லாம் கீழே கொட்ட போறேன். எப்படி இருக்கு? எனக்கு பிடிக்கல, வெள்ளை புள்ளி தான் வேணும். அடாடாடா, இந்த பொம்பளைகளே இப்படித்தான், நமக்கு பிடிக்கிறது அவங்களுக்கு பிடிக்காது. சரி, இந்த வெள்ளை புள்ளியை கொட்டு. கம் ஆன், கோரி 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 கோரி. இதுக்குள்ள ஏதாவது இருக்கா? இதுவும் காலி தானே? இப்ப ஒரு வேடிக்கை பாரு. பேப்பரை பத்த வச்சா என்ன ஆகும்? சாம்பல் ஆகும். கூடுவிட்டு கூடுகாயின் கதையை நீங்கள் படித்திருப்பீர்கள். காற்று கூட போக முடியாத இந்த பெட்டிக்குள்ளே என்னை வைத்து கூட்ட போகிறார்கள். நான் எப்படி வெளியே வருவேன்? விதி கெட்டியாக இருந்தால் வருவேன். Hello, sir. Thank you. Vijay, sir. Enna Sundara? You are going to office. Sir, sir. Nalla police vela. Or nalla nalangiradhe kediyadu. Enna? Madamna, naan poi enna kettu varthuma? Nee povana. Romba mukkiyamaana velaiya irundha indha maari nerathula vara solvaanga. Adanaala naane poi paakren. Ivanga ella nalla maari account anupu. Okay. Excuse me, gentlemen. Avasarama na konjam velila povun irukku. Varen. Police car polape pidita. Anand. Naranga Narthung Anna, or the Varala Patrundo. Ni up a police valence and that. Ungalakirka Sotuke, Nitania to Excellent. Sir, police Silaka or a Karamanichi Katupado, Yanakurumba Pudicum. Yedo, somebody can Velasiyama, not to save a single road Velasia could a great department, police department. Alana, Nana and Ganano, CID officers of Verapakam. All right, wish you best of luck. Thank you, sir. Mr. Vijay Kumar. நான் சொன்னதெல்லாம் ஞாபகம் வச்சுக்கங்க. தேவைப்பட்டா ஒரு வாரம் 10 நாள் வரையில அந்த பொன்வயல் கிராமத்துல தங்கி இருந்து அந்த கிராமத்தை பத்தி ரிப்போர்ட் தயார் பண்ணி கொண்டு வரணும். எஸ் சார். இதுல முக்கியமான விஷயம் நீ ஒரு சிஐடி ஆபீசர்ங்கிறது யாருக்கும் தெரிய கூடாது. எஸ். மிஸ்டர் விஜய், அந்த கிராமத்துல உங்களுக்கு ஏதாவது இடைஞ்சல் ஏற்பட்டாலும் இல்ல உடனடியா எங்களுடைய உதவி உங்களுக்கு தேவைப்பட்டாலும் பக்கத்துல உள்ள ஸ்டேஷனுக்கு தெரிவிக்கலாம். ஓகே? ஓகே சார். You can go. Besh, நல்லா இருக்குப்பா. ஒழுங்கா முறையா டிக்கெட் வாங்கிட்டு வந்த என்ன பார்த்து நடு வழியில ஓடுற ட்ரெயின்ல ஏறன நீ கேள்வி கேக்குறீங்க? சார், வந்த வழி தவறா இருக்கலாம், ஆனா வந்த நோக்கம் சரியானது. தப்பு பண்ற எல்லாருமே அதுக்கு காரணம் சொல்ல முடியும். எதுக்காக வீண் பேச்சு? நீங்க பொன்வேல் கிராமத்துக்கு தான் போறீங்க. ஆமா, அங்க போக வேண்டாம். அந்த ஊர் காளியம்மன் பொல்லாத கோவக்காரி. அந்த ஊர்காரங்க தவிர வேற யார் அங்க போனாலும் அவங்களுக்கு ஆபத்து நிச்சயம். கேள்விப்பட்டேன். அந்த அதிசயத்தை நேர்ல பார்த்துட்டு திரும்பி வரலான்னு தான் போறேன். திரும்பி வரதா? நல்ல ஜோக். அங்க போனா எங்க சார் திரும்பி வர போறீங்க? இந்த வயசுல ஏன் சார் உயிரோட விளையாடுறீங்க? இந்த வயசுல விளையாண்டாதான் இன்ட்ரெஸ்டிங்கா இருக்கும். அப்ப பொன்வயல் கிராமத்துக்கு போகத்தான் போறீங்க? ஆமா, நிச்சயமா போகத்தான் போறேன். நீங்க உயிரோட இருந்தா தானே போவீங்க. ஸ்டேஷன் மாஸ்டர் நீங்க? என் பேர் விஜயகுமார், கிராமப்புற ஆராய்ச்சி எழுத்தாளர். இந்த கிராமத்தை பத்தி சில விசித்திரமான செய்திகளை கேள்விப்பட்டேன். அதை பத்தி தெரிஞ்சுட்டு போலான்னு வந்திருக்கேன். இந்த கிராமத்துக்கு யாருமே வர பயப்படுவாங்க. இதுக்கு முன்னால இது மாதிரி வந்த யாருமே உயிரோட திரும்பி போனதில்லைன்னு பேசிக்கிறாங்க. ஆதாரம் ஏதாவது இருக்கா? இல்ல. நான் இங்க 10 வருஷமா ஸ்டேஷன் மாஸ்டரா இருக்கேன். இந்த ஸ்டேஷனுக்கு இந்த கிராமத்தை சேர்ந்தவங்களை தவிர இதுவரை வேற யாரும் வந்ததும் இல்ல, போனதும் இல்ல. அப்போ நான் தான் முதலாளி இல்லையா? எனக்கு தெரிஞ்ச வரைக்கும் நீங்க தான் முதலாளி. இங்க இருந்து கிராமம் எவ்வளவு தூரம் இருக்கும்? சுமார் 4 மைல் தூரம் இருக்கும். ரொம்ப ஆபத்தான பாதை, பேனிடமாட்டம் உண்டுன்னு சொல்றாங்க. நடந்து போறது அவ்வளவு நல்லதில்லை. வேற ஏதாவது வழி இருக்க? எப்பவாவது கருப்பேன்னு ஒரு மாட்டு வண்டிக்காரன் வருவான். அப்படி வந்தான்னா அந்த வண்டியிலேயே நீங்க போகலாம். நான் வரேன். இது என்னுடைய ஒரே மகன். தினம் இங்கிருந்து பக்கத்து டவுன்ல இருக்கிற இன்ஜினியரிங் காலேஜுக்கு ட்ரெயின்ல போயிட்டு வருவான். சுமார் 4 வருஷங்களுக்கு முன்னால ஒரு நாள் ட்ரெயின்ல வந்துகிட்டு இருக்கிறப்போ கூட படிக்கிற பிள்ளைங்க கிட்ட ஓடுற ட்ரெயின்ல இருந்து குதிக்கிற பாருன்னு பந்தயம் கட்டி கீழே குதிச்சிருக்கான். மண்டையில அடிபட்டு அந்த இடத்திலேயே இறந்து போயிட்டான். அதுல இருந்து அவன் பேயா உலாவுறதாகவும் அத பல பேர் பார்த்ததாகவும் சொல்றாங்க. எல்லாம் என் தலையெடுத்து. சார், கொஞ்ச நேரம் நான் வெளியில இருக்கேன். ஏதாவது வண்டி வந்தா போயிடுறேன், இல்லைன்னா இங்க வந்து தங்கிட்டு காலையில போறேன். நான் வரேன். நீங்க? நான் தான் ஸ்டேஷன் மாஸ்டர். அப்ப உள்ள இருக்கிறது? உள்ளயா? யார் இருக்க மாட்டாங்களே, நான் பார்த்தனே. அப்படியா? உள்ள வாங்க பார்க்கலாம். இந்த இடத்துக்கு முன்னாடி வந்த போது லைட் எரிஞ்சது, ஃபயர் ஓடிட்டு இருந்தது. இந்த இடத்துல ஒரு போட்டோ மாட்டி இருந்தது. என்கிட்ட ஒருத்தர் பேசிட்டு இருந்தாரு. அவர் எப்படி இருந்தார்? வயசானவர், நரைச்ச முடி, கண்ணாடி போட்டிருந்தாரு. ஓ, அப்படின்னா அவர் எனக்கு முன்னால் அந்த ஸ்டேஷன் மாஸ்டரா இருக்கணும். அவருடைய ஒரே மகன் ரயில் இருந்து குதிச்சு இறந்து போயிட்டான். அந்த துக்கம் தாங்காம அவர் இந்த ஃபேன்ல தான் தூக்குமாடி இறந்து போயிட்டார். அவருடைய ஆதி இந்த ரூமர் வராத்துறதாகவும் அதை பல பேர் பார்த்ததாகவும் சொல்றாங்க. அநேகமா இன்னைக்கு நீங்க பார்த்து பேசின அந்த ஆடு அந்த ஆவியாத்தான் இருக்கணும். நல்ல வேளை அந்த ஆவியை நான் பார்த்ததில்லை. நான் இங்கிருந்து டிரான்ஸ்பர் வாங்கிட்டு போகத்தான் முயற்சி பண்றேன். முடியல. என் தலைவிதி எப்படி இருக்குமோ. அது ஒரு மாட்டு வண்டி வருது. அதுல போனீங்கன்னா அந்த கிராமத்துக்கு போயிடலாம். பயமா இருந்தா அவசியம் நான் போய்த்தாங்க. ஏப்பா வண்டிக்காரரே, பொன்வேலுக்கு போன வரியா? பொன்வேலுக்கா? ஆமா. வாங்க வாங்க வாங்க, ஏறுங்க. ஹாய் ஹாய். அதென்னமோ வெளியூர்காரங்க இந்த ஊருக்கு வந்தா அவங்க உயிரோடு திரும்புறது இல்ல. வெளியூர்காரங்க கண்ணில் தெரியற பேய் எங்க கண்ணில் படுறது இல்ல. இதெல்லாம் உங்களுக்கு தெரியாதுங்களா? கேள்விப்பட்டிருக்கேன். அதை பத்தி தெரிஞ்சுட்டு போலான்னு தான் வந்திருக்கேன். அப்படின்னா செய்யுங்க. ஹாய். பொண்ணு பாடிட்டு வருதே, எங்கெங்க? இந்த பக்கமா? எனக்கு ஒண்ணுமே தெரியலங்களே, ஒரே இருட்டா இருக்கு. கீச்சு கீச்சுன்னு சில்லுவண்டு கத்துற சத்தம் தான் கேக்குது. நிச்சயமா சொல்றேன் சார், என்னுடைய அண்ணன் ஐம் சாரி மிஸ்டர் விஜயகுமாருடைய மரணம் இயற்கையானதுன்னு நான் நம்ப தயாரா இல்ல. மிஸ்டர் ஆனந்த், உங்க பிரதர் அதிர்ச்சியான சிறுமூளை வெடிச்சு இறந்து போயிருக்கலான்னு டாக்டருடைய பிரேத பரிசோதனை அறிக்கையில தெளிவா சொல்லியிருக்கு. புதிய சூழ்நிலையில பல வதந்திகளால பாதிக்கப்பட்டு மன பயத்தினால கூட மிஸ்டர் விஜயகுமார் அதிர்ச்சி அடைந்திருக்கலாம்னு நான் நினைக்கிறேன். சார், என் பிரதரை பத்தி எனக்கு நல்லா தெரியும். நிழலை பார்த்து பயப்படுற அளவுக்கு அவர் கோழை இல்ல. யாரும் கோழை இல்ல ஆனந்த். சந்தர்ப்பமும் சூழ்நிலைகளும் எப்பேற்பட்டவனை கோழையாக்கிடலாம். அது இருக்கட்டும், இந்த துர்மரணத்தை பத்தி உன் சந்தேகம் என்ன? சார், மிஸ்டர் விஜயகுமார நீங்க எதுக்காக பொன்வேல் கிராமத்துக்கு அனுப்பிச்சீங்க? ஒரு ரகசிய அறிக்கையை தயார் செய்ய. சோ அந்த கிராமத்தை பத்தி ஏற்கனவே உங்களுக்கு சந்தேகம் இருந்தது இல்லையா? ஆமா. நீங்க நினைக்கிற மாதிரி சில தீய சக்திகள் அந்த கிராமத்துல இருந்து ஒரு போலீஸ் ஆபீசர் நம்ம கிராமத்துக்கு வரப்போறாருன்னு தெரிஞ்சுக்கிட்டு திட்டமிட்டு இந்த கொலையை செஞ்சிருக்கலாம் இல்லையா? ஆனா பிரேத பரிசோதனை செய்த டாக்டர் விஜயகுமார் பிறரால் கொல்லப்படலைன்னு கிளியரா சொல்லியிருக்காரு. சார், மிஸ்டர் விஜயகுமார் அதிர்ச்சியில இறந்தாக நான் ஒத்துக்கிறேன். ஆனா அந்த அதிர்ச்சி இயற்கையா ஏற்பட்டதா அல்லது செயற்கையா உருவாக்கப்பட்டதான்னு நான் சந்தேகப்படுறேன். மிஸ்டர் ஆனந்த், எனக்கு அதுல சந்தேகம் இருக்கு. இந்த மர்மத்தை கண்டுபிடிக்க உடனே ஏற்பாடு செய்யறேன். மிஸ்டர் ஜெயராம், மிஸ்டர் ஆண்டனியை அங்க அனுப்பி வைக்க ஏற்பாடு செய்யுங்க. ஓகே, எஸ்கியூஸ் மீ சார். அந்த வேலையை என்கிட்ட ஒப்படைச்சீங்கன்னா என்னால மர்மத்தை கண்டுபிடிக்க முடியும்னு நினைக்கிறேன். உங்க டிபார்ட்மெண்ட் வேலையாச்சு. ஐ நோ இட், பட் ஸ்டில் உங்களுக்குள்ள விசேஷ அதிகாரத்தை பயன்படுத்தி வாட் மிஸ்டர் ஜெயராம்? இட்ஸ் ஆல் ரைட். வாட் யூ சே மிஸ்டர் குணால்? ஓகே. ஓகே. நான் ஆர்டர் போட்டு அனுப்புறோம். புறப்பட தயாரா இருங்க. Thank you சார். Thank you very much. இங்க ஸ்டேஷன் மாஸ்டரா? ஆமா. ஆச்சரியமா இருக்கே. ஏன்? இல்ல உங்களை பார்த்தா 60 வயசுக்கு மேல இருக்கும் போல இருக்கு. எப்படி இன்னும் ரிட்டையர் ஆகாம வேலை செஞ்சிட்டு இருக்கீங்க? ஓஹோ, சர்க்கார்ல பொய் வயசு சொல்லி ஏமாத்தி வேலையில ஒட்டிக்கிட்டு இருக்கீங்க போல இருக்கு. சார், நான் சொல்றேன்னு கோச்சிக்காதீங்க. உங்களை போல கிழவங்கள்லாம் விடாப்படியா பதவியில ஒட்டிக்கிட்டு இருந்தா இளைஞர்களுக்கெல்லாம் எப்படி சார் பதவி கிடைக்கும்? வேலையில்லா திண்டாட்டம் எப்படி ஒழியும்? சரியா விடுங்க. நான் பொன்வயல் கிராமத்துக்கு போனோம். எவ்வளவு தூரம் இருக்கும்? சுமார் 4 மைல் தூரம் இருக்கும். ராத்திரி நேரத்துல போறது ரொம்ப ஆபத்து. ஏன் சார், வழிப்பறி கொள்ள பயமா? இல்ல, அந்த பாதையில பேய் நடமாட்டம் உண்டுன்னு சொல்றாங்க. சார், நான் பேய் ஆராய்ச்சி பண்றதுக்கு தான் வந்திருக்கேன். ஆமா, நிச்சயமா இந்த கிராமத்துல பேய் இருக்குமா அப்படின்னு தான் சொல்லிக்கிறாங்க. தம்பி, அங்க கருப்பேன்னு ஒரு மாட்டு வண்டிக்காரன் வருவான். அப்படி வந்தானா அந்த வண்டியில நீங்க போகலாம். நான் வரேன் சார். தம்பி, இல்ல சார், இப்ப வர்றப்ப நீங்க இந்த பையனை பாத்தீங்க சார். என்ன காதுல பூ வச்சவன் நினைச்சீங்களா? அதுல மறைவு 1971 எழுதி வச்சிருக்கீங்க. அப்புறம் அவனை பாத்தீங்களான்னு கேக்குறீங்களா? என்ன அர்த்தம்? வந்து வந்து இவன் என் மகன் ஒரு ட்ரெயின் ஆக்சிடென்ட்ல இறந்துட்டான். இப்ப அவன் பேயா அலையிறதாகவும் நீங்க வந்து அதே ட்ரெயின்ல அடிக்கடி தென்படுறதாகவும் சொல்றாங்க. அதான் நீங்க பாத்தீங்களான்னு கேட்டேன். அது என்னமோ சார், பேய்கள்லாம் என்ன பார்த்தா பயந்து ஓடி ஒளிஞ்சுக்குதுங்க. எனக்கு டைம் ஆச்சு, நான் மட்டுமா? எப்பத்தான் நான் பேய பார்க்க போறேனோ? சார், உங்களுக்கா எவ்வளவு நேரம் காத்துக்கிட்டு இருக்கிறது? கொஞ்சம் நேரம் ஆயிடுச்சு. சுறுசுறுப்பா இருக்கணும். இந்தாங்க டிக்கெட். ஆமா, பொன்வயலுக்கு போறதுக்கு ஏதாவது வண்டி வருமா? வந்தாலும் வரும். சரி சரி, நான் நடந்தே போறேன். சார் சார் சார், என் ரூமுக்கு நீங்க போறீங்களா? இல்லையே. ஆமா, உங்க ரூமுக்கு நான் எதுக்காக போகணும்? இல்ல, நான் இல்லாத சமயத்துல என் ரூமுக்கு பேய் வர்றதா பேசிக்கிறாங்க. அதை நீங்க பாத்தீங்களான்னு கேட்டேன். அப்படியா? வாங்க பார்க்கலாம். எனக்கு முன்னால ஸ்டேஷன் மாஸ்டரா இருந்தவர் தன்னுடைய ஒரே மகன் ரயில் இருந்து புதுச்சு இறந்து போயிட்டதுனால அந்த துக்கம் தாங்காம இந்த ஃபேன்ல தூக்கு மாட்டிட்டு செத்து போயிட்டார். நான் இல்லாத நேரத்துல இந்த ரூம்ல அவருடைய ஆவி உலாத்துறதாக நேர்ல பார்த்து சில பேர் சொன்னாங்க. அதான் கேட்டேன். அந்த கதை என்னன்னா, உங்க ஊர் கதையை கேட்கறதுக்கு நேரம் கிடையாது. எனக்கு நிறைய வேலை இருக்கு, நான் வரேன். சார், தனியாக போறீங்க? ஆமா. ஏன்? வழியில பேய் தொல்லைகள் அதிகமா இருக்கு சார். எவ்வளவு பேய் இருந்தாலும் பிடிச்சிட்டு போறதுக்கு தான் நான் வந்திருக்கேன். ஏப்பா, பொன்வயல் கிராமத்துக்கு போனோம், வரியா? பொன்வயலுக்கா? ஆமாப்பா. சரி சரி, ஏறுங்க. இப்படி இந்த ஊர்ல அடிக்கடி அதிசயம் நடந்துகிட்டே இருக்கு. இந்த ஊர் கதையையும் போன வாரம் வந்த ஒருத்தருக்கு என்ன நடந்ததுங்கிறதையும் நான் உங்கள்கிட்ட விவரமா சொல்லிட்டேன். வேணும்னா சொல்லுங்க, இப்பவே நான் உங்களை திருப்பி கொண்டு போய் ஸ்டேஷன்ல சேர்த்துறேன். பெத்தவங்களுக்கு பிள்ளையா போய் சேருங்க. நீ வாட்டுக்கு போப்பா, எல்லாத்துக்கும் துணிஞ்சுதான் நான் வந்திருக்கேன். சரி உங்க இஷ்டம். ஹை ஹை பாடிட்டு போறது மாதிரி தெரியுதுங்களா? எங்க இங்க நாங்க எழுத்தாப்புலயோ பக்கத்துலயோ. உனக்கு ஏதாவது தெரியுதா? இல்லையே. ஏதாவது பாட்டு கேக்குதா? இல்லையே. ஏப்பா எனக்கு என்ன காதுக்கு தெரியா? நாம ரெண்டு பேரும் ஒரே வண்டியில போறோம். உனக்கு மட்டும் தெரியலனா எனக்கு மட்டும் எப்படி தெரியும்? நான் உள்ளூர்காரங்க, நானும் வெளியூர்காரங்க. இந்த ஊருக்கு சம்பந்தம் இல்லாதவங்க வரும்போது அவங்களுக்கு மட்டும்தான் அந்த பேய்கள் தெரியும், மிரட்டும். நீர்னா ஆளையே தொலைச்சிடும். அதனால தான் கேட்டேன். உங்க கண்ணுக்கு தெரியலங்கிறீங்களே, ஆச்சரியமா இருக்கு. உங்களுக்கெல்லாம் என்ன வேணும்? எதுக்காக என்ன சுத்திட்டு இருக்கீங்க? நல்லா இருக்க ஐயா நீ பேசுறது. எங்க கட்டுப்பாடம் மீறி எங்க ஊருக்குள்ளே வந்து எங்களே யாருன்னு கேக்குறியா? வீணா ஏன் எங்க தகராறு பண்ற? வந்த வழியா மரியாதையா திரும்பி போயிடு. ஊருக்குள்ள எனக்கு நிறைய வேலை இருக்கு. உங்க கூட வெட்டி பேச்சு பேச நேரம் இல்ல. வழியை விடுங்க. அமைதி 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 அமைதி. இல்லப்பா என்ன விஷயம்? இவர் யாரு? என்ன தகராறு? ஐயா இந்த கிராமத்தை பத்தி சில விசித்திரமான தவறுகளை நான் கேள்விப்பட்டிருக்கேன். நான் கிராம பகுதியை பற்றி ஆராய்ச்சி செய்யறவன். சில புதிய தவறுகள் இங்க கிடைச்சா அதை வச்சுட்டு எழுதாங்கிறதுக்காக வந்திருக்கேன். இந்த கிராமத்துக்குள்ள நான் நுழையக்கூடாதுன்னு சொல்றதுக்கு இவங்களா யாரு? தம்பி இவங்கெல்லாம் இந்த ஊருக்காரங்கப்பா. இந்த ஊருக்கு சம்பந்தம் இல்லாதவங்க புதுசா யாராவது வந்தாங்கன்னா பல கெடுதல்கள் உண்டாகும். உனக்கு ஆபத்து. தம்பி உன் நன்மைக்காக சொல்றேன். உனக்கு ஏதாவது தகவல் வேணும்னா என்ன கேளு. கதை கதையா சொல்ற. எழுதிக்கிட்டு போய் சேரு. வதந்திகளை சரித்திரமா ஏத்துக்க நான் தயாரா இல்ல. எதையும் கண்ணால பார்த்து காதால கேட்டு தீர விசாரிச்சுதான் எழுதுவேன். ஐயா இந்திய எல்லைக்குட்பட்ட எந்த பகுதிக்கும் ஒவ்வொரு இந்தியனும் போகலாம் வரலாம். அதை தடுக்கிற உரிமை யாருக்கும் கிடையாது. அதனால ஏற்படுற விளைவுகளை நான் சந்திக்க தயாரா இருக்கேன். ரொம்ப நல்லது தம்பி. அவங்க உங்க தலையெழுத்த யாரால மாத்த முடியும்? போங்க போங்க. எல்லாத்தையும் அந்த அம்மா பாத்துக்கிட்டு தான் இருக்கா. அவ கவனிச்சுக்குவா. வெளியூர் 2-3 நாளைக்கு இந்த ஊர்ல தங்கறதுக்கு ஏதாவது இடம் கிடைக்குமா? 2-3 நாளைக்கா? ஆமா. அது வரைக்கும் உயிரோட இருப்பையா பாரு. பூரி, பரோட்டா, சப்பாத்தி, ஃப்ரைட் ரைஸ், சிக்கன் குருமா, மட்டன் குருமா, பிரெஞ்ச் ஆனியன் சூப், நூடுல்ஸ். அடே அப்பா, சின்ன கிராமத்துல இவ்வளவு பெரிய ஹோட்டல், இத்தனை ஐட்டம்ஸ். ஏன் சார் லாபகரமா நடக்குதா? உனக்கு என்ன வேணும் சொல். 2 பரோட்டா, ஒரு சிக்கன் குருமா. குடிக்க தண்ணி கொண்டாப்பா. என்ன இது விளையாட்டு? எனக்கு பசிக்குது. நான் கேட்டதை கொடுங்க. எவ்வளவு வேணாலும் பணம் தரேன். அது எங்களுக்கு தேவையில்லை தம்பி. பணத்துக்காக எதையும் செய்யற ஆட்களை இந்த ஊர் முழுக்க தேடினாலும் நீ ஒருத்தனை கூட பார்க்க முடியாது. உன்னை இந்த ஊருக்குள்ள வரக்கூடாதுன்னு சொல்றதுக்கு எங்களுக்கு அதிகாரம் இல்லை. ஆனா இந்த ஹோட்டல்ல ஒரு சிங்கிள் டீ தரமாட்டேன்னு சொல்றதுக்கு எனக்கு அதிகாரம் உண்டு. சட்டம் பேசிட்டு இந்த ஊருக்குள்ள வந்தையே, அந்த சட்டம் இங்க செல்லாது. வாழைப்பழம் ஒரு பாக்கெட் கோல்ட் பிளாக் சேர கொடுப்பா. இந்தப்பா 100 ரூபா. இத நீயே வச்சுக்க. எனக்கு 2 வாழைப்பழம், ஒரே ஒரு சிகரெட் கொடுப்பா. கொஞ்சம் தண்ணி ஊத்துறீங்களா? ஏன் பக்கிட்டு உனக்கு தண்ணி வேணா கணத்துல இறங்கி குடி. தம்பி, குடிக்க கொஞ்சம் தண்ணி கொடுப்பா. ரொம்ப தாகமா இருக்குப்பா. தம்பி தம்பி தம்பி, எனக்கு ரொம்ப தாகமா இருக்கு, குடிக்க கொஞ்சம் தண்ணி கொடுப்பா. இந்த ஊருக்கு புதுசா வந்தாளா? ஆமா. உனக்கு எதுவுமே கொடுக்க கூடாதுன்னு எங்க வீட்டுல சொல்லிடுறாங்க. வாங்கடா போலாம். என்ன மாப்பிள்ள இப்படி பெண்டாயி வந்து நிக்கிறேன்? இன்னும் ஒரு நாள் கூட ஆகல, நல்லா நிமிர்ந்து நில்லு தம்பி. அழா அழோ அளக்கிறேன் அளக்கிறேன். தெருவிலே நின்று அளப்பியடா, இவர் நல்லா அட. 5 அடி 7 அங்குலம். எதுக்காக என்ன அளவெடுக்கிறீங்க? என்ன மாப்பிள்ள அப்படி கேட்ட? இந்த ஊர்ல ஒரு பையன் உனக்கு ஒரு சொட்டு தண்ணி கூட கொடுக்க மாட்டான். ஒரு மனுஷன் சோறு தண்ணி இல்லாம எத்தனை நாளைக்கு உயிர் வாழ முடியும்? அதிகபட்சம் 4 நாளோ 5 நாளோ. 5ஆவது நாள் நீ அனாதையா தெருவில் செத்து கிடந்தா திடீர்னு தவப்பட்டி செய்ய முடியுமா? அதனாலதான் தம்பி உன்னை அளந்தா. மாப்பிளே சும்மா சொல்லக்கூடாது, நான் கைராசிக்கார. நான் ஒரு சவப்பட்டி செஞ்சா கண்டிப்பா யாருக்காவது ஒருத்தருக்கு பிரயோஜனமா இருக்கும். என்ன மாப்பிளே போஸ் குடுக்கிறே? போஸுக்கே நான் ஒரு சவப்பட்டி செஞ்சிருவேன். ஐயோ பாவம், எந்திரிப்பா எந்திரி. ஓஹோ, ஊருக்கு புதுசு போல இருக்கு. ஆமா, இந்த ஊர்ல ஒரு பயலும் பச்சை தண்ணி கூட கொடுத்திருக்க மாட்டானே. கவலைப்படாது, நான் தர்றேன். முதல்ல இந்த ரொட்டியை சாப்பிடு. பிரபா, இது என்ன அக்கிரமம்? பிரபா, பண்ணையார் மகளான நீயே ஊர் கட்டுப்பாட்ட மீறலாமா? எது ஊர் கட்டுப்பாடு? ஒரு ஜீவனை சித்திரவதை செய்யறதா? அப்படின்னா அதை நான் மதிக்க மாட்டேன். தம்பி அண்ணா, போய் பண்ணையார் கூட்டிட்டு வா. பிரபா, யாரு கட்டவருக்கு சாப்பாடு கொடுத்த? அம்மனுக்கு கோபம் வந்தா நம்ம கிராமத்தையே தரித்திரம் பிடிச்சிடும். மனுஷத்தன்மையே இல்லாதவங்களை பார்த்தாதான் சாமிக்கு கோபம் வரும். நீயே என் பேச்ச கேட்கலன்னா நாளைக்கு ஊர்ல எவனையும் பேச்ச கேட்பான். அப்பா, நான் ஒண்ணும் அவருக்கு உதவி செய்யறதுக்காக சாப்பாடு கொடுக்கல. அவர் இந்த ஊரை விட்டு திரும்பி போறதுன்னா அதுக்கு பலம் வேண்டாமா? உன்ன மாதிரி 2 பேர் சாப்பாடு போட்டா அவன் எப்படி திரும்பி போவான்? நிச்சயமா போயிடுவாரு, நீங்க கவலைப்படாதீங்க. இத பாருங்க, உங்க பேர் எனக்கு தெரியாது, தெரிய வேண்டிய அவசியமும் இல்லை. அனாவசியமா உங்க உயிரை இழக்காதீங்க. தயவு செஞ்சு இங்க இருந்து திரும்பி போயிடுங்க. ரொம்ப நன்றி, நான் போயிட்டு வரேன். உனக்கு செல்லம் கொடுத்தது தப்பா போச்சு. ஊரார் முன்னாடி என்ன தலைவனியை வச்சுட்டேன். இது என்னடா நடமாடும் மரம்? என்னமா இருக்கும்? கல்லால் அடிக்கிறே? அடே மச்சான். ஆமாடா. அட பாவி, ஏன்டா இப்படி செடிகுடியோட அலையற? வீட்டுல வேட்டி சட்டை இல்ல? டேய், கலருக்கு ஒரு வகை சட்டை வச்சிருக்கேன்டா. உன்ன மாதிரி ஆத்தாறு போட்டுட்டு அலைய மாட்டேன், அசிங்கமா. பின்னே ஆதி மனிதன் மாதிரி செடிகுடியோட அலையற? டேய் அரும்பு கட்டவனா, இதென்ன வெறும் செடிகுடி நான் நினைச்சேன். இரும்ப தங்கமா மாத்திர கற்பக கொடிடா, இது அத்தனையும் பல கோடி. அட போடா கேடி, இத பாடுறா, நீ இரும்ப தங்கமா மாத்திரியோ இல்ல எறும்ப சிங்கமா மாத்திரியோ ஆக மொத்தம் பைத்தியம் பிடிச்சாலே போறேன். நானாடா பைத்தியம் பிடிச்சாலே போறேன்? ஒரு நாளைக்கு இந்த ஊர்ல இருக்கிற இரும்பை எல்லாம் தங்கமா மாத்த போறேன். அத பாத்துட்டு அத்தனை பேரும் பைத்தியம் பிடிச்சாலே போறீங்கடா. இது தேராது. நாங்க யாருங்கிற உண்மை தெரிஞ்சா நீ இப்படி பேச மாட்டேன். இன்னைக்கு புதுசா ஒரு பையன் ஊருக்குள்ள வந்தா, நாங்க படுத்துறோம் பாரு ஒரு பாடு, அந்த பையன் ஓடியே போயிட்டா. தோதா பையன் போல இருக்கு. டேய் மச்சான், என்னைக்காவது ஒரு நாளைக்கு என்ன மாதிரி ஒரு வீரம் வரத்தான் போறான், உங்க குட்டத்தை அடக்கத்தான் போறான். டாலர் வேற டாலர் முத்தி போச்சு. நான் உனக்கு குறுத்துக்கு செய்ய மாட்டேன். உயிர் போற நேரத்துல நான் உங்களுக்கு உதவி செஞ்சது, நீங்க இந்த ஊரை விட்டு போறதுக்காக மறுபடியும் ஏன் வந்தீங்க? உங்ககிட்ட மன விட்டு பேசுறதுக்காக தான் நான் இங்க வந்திருக்கேன். முன்பின் பழக்கம் இல்லாத என்கிட்ட பேச வேண்டிய அவசியம் என்ன? இந்த கிராமத்தை பத்தின விசித்திரமான விஷயங்களை கேள்விப்பட்டு அதை விசாரிச்சு தெரிஞ்சுக்கிறதுக்காக போலீஸ் அதிகாரி எங்க அண்ணனை போன வாரம் அனுப்பி வச்சாங்க. அதிர்ச்சியில இறந்துட்டாரு. அந்த அதிர்ச்சி இயற்கையா செயற்கையா பேயா மனுஷனா தெரிஞ்சுக்கிறதுக்காகத்தான் நான் இங்க வந்திருக்கேன். நானும் ஒரு போலீஸ் ஆபீசர் தான். இந்த ஊர்ல என்ன ஒரு நிமிஷம் கூட தங்க விடாதபடி விரட்டி விரட்டி அடிக்கிறாங்க. அதனாலதான் என் சந்தேகம் இருக்குது. கடவுள் பக்திக்கும் மூட நம்பிக்கைக்கும் நிறைய வித்தியாசம் இருக்கு. உன்னை பார்த்தா படிச்ச பொண்ணு மாதிரி தெரியுது. இந்த ஊருக்கு ஒரு அண்ணிய வந்தா சாமிக்கு கோவம் வரும்னு கட்டுக்கறிய நீ நம்புறியா? எனக்கு நம்பிக்கை இருக்கோ இல்லையோ, மத்தவங்க நம்பிக்கை நாம எப்படிங்க தவறுன்னு சொல்ல முடியும்? இது பாரு, இந்த ஊர் ஜனங்களுடைய மூட நம்பிக்கையை போக்குறதுக்காக வந்த பகுத்தறிவாதி இல்லனா எங்க அண்ணனுடைய சாவுக்கு ஏதாவது பின்னணி இருக்கான்னு தெரிஞ்சுட்டு போறதுக்காக வந்திருக்கேன். என்ன விரட்டிட்டா மட்டும் பிரச்சனை தீந்துருமா? இல்ல போலீஸ் தான் சும்மா விடுவாங்களா? ஒருத்தருக்கு 9 பேர் வரத்தான் செய்வாங்க இல்லையா? ஆமா. இன்னும் நான் ஒரே ஒரு வாரம் இங்க தங்குறதா முடிவு பண்ணிட்டேன். என் பேச்சுல உனக்கு நம்பிக்கை இருந்தா எனக்கு நீ சில உதவிகளை செய்யணும். எப்படிப்பட்ட உதவி? உனக்கு எந்த விதத்துல ஆபத்தில்லாத உதவி, எனக்கு பயன்படக்கூடிய உதவி செய்ய முடியுமா? உங்க பேரு? ஆனந்த். ஏய், அங்க பாருங்கடா, நம்ம ஊர்ல வந்து நமக்கு தெரியாம ஒருத்த கூடாரம் போடுறதா. வாங்கடா போறான். யாரா அவன்? எங்க ஊர்ல எங்க அனுமதி இல்லாம திடீர்னு டென்ட் அடிச்சது. மாப்ளே வேடில வா, உனக்கு ஒரு போட்டி செய்யணும். நீயா? நானேடா. யாரை கேட்டு இந்த இடத்துல கூடாரம் போட்டேன்? யாரை கேட்கிறோமோ அவங்களை கேட்டுத்தான் போட்டேன். இது சர்க்கார் இடம் மாப்பிளே, இது சர்க்கார் இடமாவே இருக்கட்டும். நீ எப்படி கூடாரம் போட்டே, தங்கறதுக்கு உனக்கு எப்படி வசதி கிடைச்சது? எங்க திருடுனே? நீங்கெல்லாம் இந்த ஊர்ல இவ்வளவு வசதியா இருக்கீங்களே, எங்க இருந்து திருடுறீங்க? எங்க அம்மா கொடுத்தாடா அறிவு கட்ட முண்டம். எனக்கு ஒரு அம்மா தாண்டா கொடுத்தா அறிவே இல்லாத மொட்டை முண்டம். அண்ணே, நான் கூடாரம் போட்டதுக்கே ஆச்சரியப்படுறீங்களே. மன்னனா பொண்ணாக்குவேன், இரும்ப தங்கமாக்குவேன் தெரியுமா? இரும்ப தங்கமாக்குவாரா மாப்பிளே? யார பார்த்து காது குதிரை? உள்ள வந்து பாருங்க. இத பாத்தீங்களா? இரும்பு துண்டு. ஆமா, இரும்பு துண்டு. ஆமா, இரும்பு துண்டேதா. பின்ன இரும்பு தவலாத இரும்பு தகடு சொக்க தங்கமா மாறிடுச்சு. பாத்தீங்களா? இந்த சித்து வேலைக்கெல்லாம் நாங்க ஒண்ணு பயப்பட மாட்டோம். நாங்க எப்பேற்பட்டவங்கன்னு தெரிஞ்சிருந்து இங்க வந்து தங்கி இருக்கிறீங்க. உனக்கு எவ்வளவு துணிச்சல் இருக்கணுமா? நீங்க எப்பேற்பட்டவங்கன்னு தெரிஞ்சுக்கிட்டேன், ஆனா யாரும் தெரிஞ்சுக்கலையே மாமா. தம்பி சும்மா, நம்ம அம்மா இவனை கவனிச்சுக்குவா. வாங்கடா போறா, வாங்கடா. அல்ப பொண்ணுக்குவீங்க போற. இந்த இரும்ப தங்கமாக்குற வித்தியை நீ யாருகிட்ட கத்துக்கிட்ட கேட்டு போலான்னு வந்தேன். அப்படியா விஷயம்? இந்த மந்திரம் எனக்கே தெரியுமேப்பா. எங்க அப்பா செத்து போற போது எனக்கு அதை சொல்லி கொடுத்தா செத்தாரு. நீ கொடுத்து வச்சவன். உங்க அப்பா சாகும் போது இந்த தங்கம் செய்யற வித்தியை சொல்லி கொடுத்துட்டு செத்து இருக்கிறாரு. எங்க அப்பையும் சாகும் போது எனக்கு என்ன தெரியுமா சொன்னா? என்ன சொன்னாரு? நீ உருப்படையே மாட்டடா பயவில்லைன்னு சொன்னாரு. சரியா தானே சொல்லிருக்காரு. இந்த கிண்டெல்லாம் பண்ணாதப்பா. இந்த பாரு, இந்த ரயில்வே தண்டவாளத்துல இருந்து பாதியை பேத்து வச்சிருக்கிறேன். அதை அந்த தங்கம் செய்யற வித்தியை எனக்கு சொல்லி கொடுப்பா. இந்த பாரு, இந்த ஊர்ல நான் இன்னும் ஒரு வாரம் தங்கி இருக்க போறேன். நீ எனக்கு சில உதவிகள் செய்யணும். செய்ய தயாரா இருந்தா அந்த மந்திரத்தை நான் உடனே கத்து கொடுக்குறேன். நான் எது வேணாலும் செய்ய தயாரு. ஆனா நான் ராத்திரியில தான் வருவேன். நான் இங்க வர்றது தெரிஞ்சதோ என்ன கொன்னே போடுவானுங்க. ஒருத்தன் சவப்பட்டி செஞ்சுக்கிட்டே அலையறான். அவன் உன் பேர் என்ன? என் பேர் பாபு. பாபு, நான் கேட்கிற கேள்விக்கு சரியான பதிலாம் சொல்லணும். சொல்றேன். என்னடா பெரிய சிக்கலா போச்சு. திருவிழா வர்ற இந்த நேரத்துல அந்த பய ஊர்ல இருந்தா நம்ம கதி என்ன ஆகுறது? எனக்கு ஒரு அருமையான ஐடியா. என்ன? பேசாம திருவிழாவிய நிறுத்திட்டேன். சும்மா அந்த பய நடமாட்டம் இன்னும் நீடிச்சுக்கிட்டே இருந்தா நாமெல்லாம் கையால் ஆகாத பசங்கன்னு அம்மாவுக்கு கோபம் வந்து ஊரையே எரிச்சுவாடா. அண்ணையாரே, நீங்க சொன்னா சரி. அந்த பயனை கூடாரத்தோட எரிக்க சொல்றோம். கரெக்ட். இன்னைக்கு ராத்திரி எரிக்க சொல்லு. ஆனந்த். அரே பிரபா, வா 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 வா. நீங்க சாப்பிட்டீங்களா? அப்பவே சாப்பிட்டாச்சு. உங்களுக்கு நல்ல சமையல் பண்ண தெரியுமா? எனக்கு பிடித்தமான பொழுதுபோக்கே சமைக்கிறது தான். உங்களை கட்டிக்கு போறவ ரொம்ப அதிர்ஷ்டக்காரியா இருக்கணும். ஏ, அந்த அதிர்ஷ்டக்காரியா நீயே இருக்க கூடாதா? என்னடா இப்படி டமால்னு கேட்டானே நினைக்காத. பிரபா, நான் ஒரு வசதியான குடும்பத்துல பிறந்தவன். எனக்கு பசினா என்னன்னே தெரியாது. ஆனா இந்த ஊருக்காரங்க என்ன படாத பாடுபடுத்தி குடிக்க தண்ணி கூட எல்லாம் பண்ணிட்டாங்க. அப்பதான் பசியோட குடுமைய நான் பரிபூர்ணமா உணர்ந்துகிட்டேன். அந்த நேரத்துல தெய்வம் மாதிரி நீ வந்து சோறும் தண்ணியும் கொடுத்த. அப்பவே நான் முடிவு பண்ணிட்டேன். உனக்கு விருப்பம் இல்லைன்னா இப்பவே சொல்லிடு. ஏன்னா இத பத்தி ஆரம்பத்திலே பேசுறது நல்லது. நான் பாட்டுக்கு காதல வளர்த்துக்கிட்டு அப்புறம் உன கேட்டு என்ன பிடிக்கலன்னு சொல்லி அதனால நான் ஏமாற்றம் அடைஞ்சேன். அதனாலதான் கேட்கிறேன், நாம காதலோடு பழகலாமா இல்ல வெறும் ஃப்ரெண்ட்ஷிப்பாவே இருக்கலாமா? ஆனந்த், நீங்க பேசுறது காதலை பத்தி பேசுற மாதிரி இல்ல, வாக்குமூலம் கொடுக்கிற மாதிரி இருக்கு. காதலை பத்தி பேசும்போது கனிவு இருக்க வேண்டாமா? நீ மட்டும் உம்முன்னு சொல்லு, கனிவு சும்மா பொங்கும். ஆனந்த், தயவு செஞ்சு என் மனசுல ஆசைகளை வளர்க்காதீங்க. எங்க அப்பாவும் சரி, இந்த ஊர்க்காரங்களும் சரி, இந்த கல்யாணத்துக்கு சம்மதிக்கவே மாட்டாங்க. மத்தவங்களை விடு, உனக்கு பிரியம் இருக்கா இல்லையா? எனக்கு பிரியம் இல்லைன்னா நான் இங்க வருவனா? பிரபா, சந்தர்ப்பமும் சூழ்நிலையும் சாதகமாயிருந்து அப்பா அம்மா சம்மதிச்சு தேடி வச்ச பிறகு என்ன காதல் வேண்டி கிடக்கு? வெறும் காதல், அதுல இன்ட்ரெஸ்டே கிடையாது. எதிர்ப்பு இருக்கணும், உயிருக்கு ஆபத்து வருமேங்கிற பயம் இருக்கணும். அந்த எதிர்ப்புகள்லாம் முறியடிச்சு நிறைவேற காதல் தான் தெய்வீக காதல். உனக்கு வெறும் காதல் வேணுமா, தெய்வீக காதல் வேணுமா? மண்ணாங்கட்டி, இப்படியே கொஞ்ச நேரம் நீங்க பேசிட்டு இருந்தீங்கன்னா நானும் கூச்சம் இல்லாம ஏதாவது பேசுவேன். சும்மா இருங்க. நீ பக்கத்துல இருக்க போது என்னால சும்மா இருக்க முடியுமா? உன்னை அப்படியே கட்டி பிடிச்சு மெதுவா அழைச்சுக்கிட்டு போய் கட்டில் காட்டி என்ன பிரபா? யாரோ தீ பந்தத்தோடு நிக்கிறாங்க. பிரபா, நான் உங்களை பாத்துக்கிறேன். நீ இந்த பக்கமா வீட்டுக்கு போ. இருந்து காணா பேய் அடிச்சு தூக்கிட்டு போயிட்டதாக ஊருக்குள்ள பேசுறாங்க. பேய் அடிச்சு நான் நம்ப மாட்டேன். இதுல ஏதோ சூழ்ச்சி இருக்கு. சூழ்ச்சியோ சூன்யமோ சார், உங்க கூட நெருங்கி பழகிறது நாங்க ரெண்டே பேர் தான். இதுல பிரபாவுக்கு ஆபத்து வந்தாச்சு. எனக்கு பயமா இருக்கு. அடுத்து எனக்கு என்ன ஆபத்து வருமோ? எந்த ஆபத்து வராது, கவலைப்படாத. பேய் அடிக்கிறதா இருந்தா முதல்ல என்னத்தானே அடிச்சிருக்கணும். நான் தானே இந்த ஊருக்கே விரோதி. தெரிவிப்பது என்னவென்றால், நாளைய தினம் ஞாயிற்றுக்கிழமை அம்பாளுக்கு திருவிழா. ஊர் ஜனங்கள் எல்லாரும் அம்பாள் சந்நிதிக்கு வந்து சேர்ந்துங்க. வழக்கம் போல அம்பாள் சந்நிதியில ஆட்டமும் உண்டு, பாட்டும் உண்டு, 3 வேளை சாப்பாடு உண்டு. எக்காரணத்தை கொண்டு யாரும் வராம இருந்துடாதீங்க. அப்படி வர தவறுனா அம்பாள் கோபத்துக்கு ஆளாக நேரிடும். சாக்கிறதே சாக்கிறதே சாக்கிறதே. ஆமா, உங்க ஊர்ல நாளைக்கு என்ன விசேஷம்? எதுக்கா இந்த திருவிழா? எங்க ஊர்ல திடீர் திடீர்னு திருவிழா நடத்துவாங்க. நாளும் இல்லாம கிழமையும் இல்லாம திருவிழா நடத்துறதும், ஜாக்கிரதையும் ஜனங்களை மிரட்டி திருவிழாவுக்கு வரவழைக்கிறதும் இதுவரைக்கும் நான் கேள்விப்படாத ஒண்ணா இருக்க. Dum 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 dum. என்ன கொன்னுருவானுங்க. நான் அப்புறமா வரேன், நீங்க போங்க. இதுவரை எவன உயிரோட இருந்ததே கிடையாது. எப்படி நீ சாகத்தான் போற? ஐயோ பாவம், ஆண்டவனை வேண்டிக்கும். நாங்க யாருன்னு தெரிஞ்சுக்கணும்னு ஆசைப்பட்ட கள்ளக்கடத்துக்காரங்க புரிஞ்சுக்கிட்ட. இப்ப உனக்கு சந்தோஷம் தானே? ஏண்டா நிக்கிறீங்க? கொண்டு வாங்க. தூக்கி போடுங்க. ஆணியே ஆணிச்சரமாட்டி. அடங்கப்பா. ஏய், ஆளு பத்தி வந்து போடுங்கப்பா. சீக்கிரம் போடு. கேட்டா கிரிங்க பாங்கடா. Ranta adumra. Left right. Ajik. Ayyo ara baavi irumba tangama maattra vithe kattu kudukuren sollitu ipdi ambonu mannukulla poi kera na onna nambi thane ipdi irukre na eppra irumba tangama maattuven babu mannukulla pora thirumbi varamatta yaara sonna madaya ayyo ponam pesudhu bey என்னடா நான் இன்ன சாகற மண்ண தோண்டின வெளியில எடு இரும்ப தங்கமா மாத்திர விட்டு ஏன் உனக்கு நான் சொல்லி தர போறேன் ஏய் நிஜமாவா ஆமா நீ பேயாச்சே வெளியில வந்து என் கழுத்தை நெரிச்சு கொன்னுட்டேன்னா சொல்ல மாட்டடா சீக்கிரம் மண்ண தோண்டா சீக்கிரம் ஏய் பயப்படாத நான் சாகல ஒரு முக்கியமான காரணத்துக்காக மூச்சை பிடிச்சு சாகற மாதிரி நடிச்சேன் இப்போ உனக்கு அந்த வித்தியை கத்து கொடுக்க போறேன் எதுக்கு செத்து போறதுக்கா இரும்ப தங்கமாக்குற வித்தை சொல்லு அடேடே இவ்வளவுதானா ஆமா இத பாரு நான் தப்பிச்ச விஷயத்தை நீ யாருக்கிட்டையும் மூச்சு விடக்கூடாது சொல்லுவேனா சொன்னா இதே போட்டியில வச்சு என்ன போச்சிருவானுங்களே இன்னொரு முக்கியமான விஷயம் அப்படியே செஞ்சிடறேன் அந்தா முருகா கடம்பா உன்னை நம்பி நான் ஒரு இரும்பு துண்டை வச்சிருக்கேன்ப்பா அதை தங்கமாக்கிரு இதை மாத்திரம் நீ வெற்றியாக்கிட்டேன்னா குதிரை லாடத்துல இருந்து கொல்லுப்பட்ட இரும்பு வரைக்கும் ஒண்ணு விட மாட்டேன் கர்ணகாட்டப்பா கர்ணகாட்டு மாறுது மாறுது சிங்கள சலபலா சலபலா சிங்களா சிங்கள சலபலா சலபலா சிங்கள சலபலா ஐயே ஐயே இரும்பாத இருக்கு இந்த பையன் நம்மளை ஏமாத்திட்டான் இதை இப்படி ஏமாத்தலாம் தெரிஞ்சிருந்தா மண்ணுக்குள்ளவே விட்டுருப்பேன் என்னைக்காவது ஒரு நாளைக்கு என் கையில கிடைக்காமலா போயிருவா என்ன மச்சான் என்ன புலம்பிக்கிட்டு இருக்கிற யாருக்கு சவால் விட்டுக்கிட்டு இருக்கிற இல்ல இந்த இரும்பு துண்டையெல்லாம் தங்கமாக்கலாம்னு நான் வந்து ஆமா நான் புலம்பிக்கிட்டு இருந்ததை நீ கேட்டுட்டு இருந்தியா அறகுறையா கேட்டேன் ஆமா என்ன ஆச்சு உனக்கு வேற ஒண்ணும் இல்ல ஒரு சாமியார் வந்து இந்த இரும்பு துண்டையெல்லாம் தங்கமாக்குறது எப்படின்னு சொல்லி கொடுத்தாரு நான் அவர் சொன்ன மாதிரி எல்லாம் செஞ்சு பார்த்துட்டேன் இரும்பு இரும்பாவே இருக்கு என்னை ஏமாத்திட்டான் என்னைக்காவது ஒரு நாளைக்காவது என் கையில கிடைக்க மாட்டானா அப்படின்னு புலம்பிட்டு இருக்கிறேன் என்னது போலி சாமியாரா அப்படி யாரும் இந்த ஊருக்கு வரலையே நேர்ல இல்ல மச்சான் இது கனவுல வந்தாரு தூங்கு மூஞ்சி உனக்கு இரும்ப தங்கமாக்கணும் அவ்வளவுதானே ஆமா மச்சான் எனக்கு தெரிஞ்ச ஒரு இடத்துல சுபா வெறுங்கையில சூ மந்திரக்காளி அப்படின்னா தங்கமே வரும் அங்க ஒன்ன நான் வேலைக்கு சேர்த்து விடுறேன் சேர்த்து விடு மச்சான் இரும்பு தலவாரங்களா எடுத்துக்கிட்டு ஃபாலோ மீ தி வாரே லெஃப்ட் ரைட் அதுதானே மாப்ளே வாங்கோ 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 யாரா மாப்ளே இந்த ஊருக்கு யாரு வந்தாரு எனக்கு மாப்பிளதா என்ன மாப்ளே ஒரே கனவட்டா இருக்கீங்க இந்த ஊரை பத்தி உங்களுக்கு தெரியும் இந்த ஊரை பத்தியும் தெரியும் ஒன்ன பத்தியும் தெரியும் தெரிஞ்சுக்கிட்டா இவ்வளவு தைரியமா வர்ற தம்பி அண்ணே ஐயோ பாவம் மாப்பிளே தலைவிதி முடிஞ்சு போச்சு ஆளோ ஆளோ அழக்கிற அழக்கிற அப்படியே கொஞ்சம் நிமிர்ந்து நெல்லு 5 அடி 9 அங்குலம் எதுக்காக என்ன அளவெடுக்கிறீங்க ஒண்ணு இல்ல மாப்பிள்ள உங்களுக்கு சவப்பட்டு செய்யணும். உங்க அழைச்சி தெரியாம பொட்டி செஞ்சு அது சின்னமா போயிடுச்சுன்னா உங்களை மடக்கி பொட்டிக்குள்ள வச்சுல புதைக்கணும். அதனாலதான் தம்பி உங்களை சரியா அளக்கறா. அஞ்சடி 10 அங்குலம் எதுக்கோ பொட்டிய ஒரு அங்குலம் நீளமாவே பண்ணு. ஏ மாப்பிள, அப்பத்தான் உன்னை மடக்கி போடாம நீட்டி போடலாம். இங்க ஏதாவது ஹோட்டல் இருக்கா? ஹோட்டல் எங்கடா இருக்கு சொல்றா. அந்த பக்கம் இருக்கு, அந்த பக்கம் இருக்கு, அந்த பக்கம். நான் ஹோட்டல் முதலாளி. ஆமா, சாப்பிடுறதுக்கு என்ன வச்சிருக்கிறேன்? பிரெட், நூடுல்ஸ், ஃப்ரைட் ரைஸ், ஃப்ரெஞ்ச் ஆனியன் சூப், ஃபிஷ் கறி, மட்டன். இதெல்லாம் எவன் சாப்பிடுவான்? 10 பரோட்டா, சிக்கன் கறி கொண்டு வா. சூடா உன் பேர் என்ன? புஷ்பா. புஷ்பா, சாப்பாட்டுக்கு முன்ன தண்ணியை கொண்டு வையா எரும மாடு. என்னடா முழிக்கிற? இப்போ வந்த வேலை முடியற வரைக்கும் இங்கதான் தங்க போறேன். முடியாதே, பூட்டி இருக்கே. என்ன பாரா பூட்ட? யாராவது என் வீட்டுல பூட்ட போட்டு உடைச்சு உள்ள இருக்கறவன் மாப்ளே வெளியில வா உனக்கு விருந்து வைக்கிறேன் வாடா வெளியே ஒண்டி ஏண்டா காட்டு கத்தல கத்தி என் தூக்கத்தை கெடுக்குறீங்க ஏண்டா நீ தூங்குறதுக்கு என் வீடு தான் கிடைச்சதா சும்மா பூட்டி கிடக்குற வீடு தானே அது யார் வீடா இருந்தா எனக்கு என்ன நீ மரியாதையா வீட்டை காலி பண்ணல இந்த வீட்டை மட்டும் இல்ல இந்த ஊரை விட்டு நீ காலியாகணும் மாப்ள இந்த ஊரை விட்டு விட்டுமல்ல இந்த உலகத்தை ஊரை விட்டு போனா போதும் இந்த ஊர்ல உனக்கு ஒரு சொட்டு தண்ணி கூட தாபாட்டோம் தண்ணி கொடுக்க மாட்டேன் வாங்குறத மறந்துட்டே வீணா பிடிவாதம் பிடிச்சு உன் உயிரை இழக்காதே இது வரைக்கும் நான் நூற்றுக்கணக்கான உயிர்களை குடிச்சிருக்கேன் இந்த ஊருக்கு கூட ஒரு உயிரை குடிக்கிறதுக்காகத்தான் வந்திருக்கேன் நான் யார் தெரியுமா இன்டர்நேஷனல் ஸ்பெஷல் தயான் இந்த கடத்தல் மன்னனை ஒரு சாதாரண போலீஸ் ஆபீசர் பிடிச்சு ஜெயில தள்ளிட்டான் அந்த போலீஸ் ஆபீசர் ஆனந்த் இந்த ஊர்ல தான் தங்கி இருக்கிறதா ஆதாரபூர்வமா எனக்கு தகவல் கிடைச்சிருக்கு அவரை தீர்த்து கட்டத்துக்கு தான் நான் இங்க வந்திருக்கேன் அவருக்காகத்தான் இந்த சவப்பெட்டி ஆனந்த நான் நம்ப முடியாது அது உங்களால முடியாது வாங்க காட்டுறோம் கண்ணார பார்த்த பிறகு நீ நம்பு தொரோ தொரோ இப்போவாவது உங்க முட்டாள்தத்தை தெரிஞ்சுக்கிட்டீங்களா அவ கூடு விட்டு கூடு பாயிற வித்த தெரிஞ்சவன் அவரை தீர்த்து கட்ட என்னாலதான் முடியும் வாங்க நீ எப்படி உயிரோட வந்தேன் பாக்குறீங்களா பண்ணையார் உங்க பேய்களுக்கெல்லாம் பெரிய பேய் தான் பாவி நான் பெத்த ஒரே மகளை அம்மன் கோபத்துக்கு ஆளாக்கி அவ இருந்த இடமே தெரியாம பண்ணிட்டு இப்ப என்ன வந்து கேள்வி கேட்கறியா அவ எங்கன்னு இந்த கட்டு கதையெல்லாம் என்கிட்ட வேண்டாம் பிரபா உயிரோடு இருக்காங்கிறது எனக்கு நல்லா தெரியும் ஆனா எங்க இருக்கான்னு தான் தெரியல இன்னும் ஒரே வாரத்துல அவ எங்க இருந்தாலும் கண்டுபிடிச்சே தீர்வு அது வரைக்கும் நீ உயிரோடு இருந்தா தானே நடுத்தெருவுல உன்ன நாய போல சுட்டுக் கொள்றதுக்குன்னே காத்துக்கிட்டு இருக்கிறான் ஒருத்தன் தைரியம் இருந்தா அவங்கிட்ட சவால் விடு யாரோ நீ பம்பாயில அரசு பண்ணி ஜெயிலுக்குள்ள தள்ளியே அதே தயா என்னது தயான் தப்பிச்சு வந்துட்டானா ஏன் பயமா இருக்கா பயமா எனக்கா என் அகராதிலே கிடையாது பட்ட பகல்ல நடுத்தெருவில் அவனை சந்திக்க தயாரா இருக்க தைரியம் இருந்தா அந்த தயான நாளைக்கே வர சொல்லுங்க நீங்க சொன்னது சரியா போச்சு ஆமாண்டையா ராத்திரி ஆனந்த் என் வீட்டுக்கு வந்தான் ஆனந்த் வந்தானா ஆமா பட்ட பகல்ல வந்து சந்திக்க தயாரா இருக்கிறதா சவால் விட்டான் உனக்கு தைரியம் இருந்தா வர சொன்னான் எனக்கு தைரியம் இருக்கான்னு கேட்டானா பின்ன என்ன பார்த்தா கேட்பான் இப்பத்தான் என் துப்பாக்கிக்கு வேலை வந்திருக்கு என் சவப்பெட்டிக்கு அதிர்ஷ்டம் வந்திருக்கு இப்படி போயில Little guy, what do you mean? Hello, big boy. How are you today, huh? அச்சம் என்னை நெருங்காது யாரை கண்டும் மயங்காது I will meet you a challenge சட்டம் எந்தன் உடலோடு தர்மம் எந்தன் கரத்தோடு I will see your talent challenge I will also challenge challenge I will also challenge Your days are counted, my steps are measured. Your life is wanted, take it granted. அச்சம் என்னை நெருங்காது, யாரை கண்டும் மயங்காது. I will meet your challenge. சித்தம் என்றும் கலங்காது, ரத்தம் காண தயங்காது. I will see your challenge. don't say that. I drink foreign whiskey. Your challenge is very risky. Ninaitha, Nirinum Nadapain, Nerupinum Midapain, Yenidam Mudiyadnada. Adugal Vendeyalla, Nanalgal Mungillalla. Adugal Vendeyalla, Nanalgal Mungillalla. Kalvargal Polisalla, Chaki Vaipain, Kuyanai Vaipain, Kingai Vaipain, Esai Vaipain. அச்சம் எல்லை நெருங்காது யாரை கண்டும் மயங்காது I will meet your challenge சித்தம் என்றும் கலங்காது ரத்தம் காண தயங்காது I will see your challenge ரகசியம் இருக்கு தேள்களின் கொடுக்கு நான் அதை அறுப்பேனடா உனக்கா என்னிடம் வழக்கு கோழை உன் கணக்கு இன்றுடன் முடிப்பேனடா சக்கரம் எந்தன் கையில் வண்டியே எந்தன் கையில் சக்கரம் எந்தன் கையில் வண்டியே எந்தன் கையில் பாதையே எந்தன் கையில் ஆண்மை உண்டு சேலை அல்ல வீரன் தானா கோழை அல்ல அச்சம் என்னை நெருங்காது யாரை கண்டும் மயங்காது I will meet your challenge சட்டம் எந்தன் உடலோடு தர்மம் எந்தன் கரத்தோடு I will see your challenge முடிந்தால் கப்பலை நடத்து கரையினில் நிறுத்து நான் அதை பிடிப்பேனடா Stop the nonsense. The age of my experience is the age of your father. நான் சிரித்தால் மலைகளும் நடுங்கும் புலிகளும் பதுங்கும் நீ ஒரு எளிதானடா அந்த நாள் இல்லை தம்பி அகிலமே என்னை நம்பி அந்த நாள் இல்லை தம்பி அகிலமே என்னை நம்பி எண்ணனும் ஜெயிலில் கம்பி கத்தி இங்கே புத்தி இங்கே சக்தி இங்கே தேச பக்தி இங்கே அச்சம் என்னை நெருங்கால் யாரை கண்டும் மயங்கால் I will meet your challenge சித்தம் என்றும் கலங்காது ரத்தம் காண தயங்காது I will see your challenge Well done. Namma plan success. Enna Dayan avanga nambitaanga. Avangalude pinnani ennaangiradha naan kandupidichirren. Appo naan vesta kalachirren, mask edutharren. Thank you very much. Neenga yaar kalliya padama jaakriya ponga. Matha naan gavichikiren. Okay Anand, be careful. Maaple, maaple, maaple. Enna maaple sollikama poringa. Banda vela mudijadho சொல்லிக்காம போறதுதான் நல்ல மாப்பிளைக்கு அழகு. அதெல்லாம் நீ போக முடியாது. நீ யாருங்கறத நாங்க தெரிஞ்சுக்கிட்டோம். என்ன தெரிஞ்சுக்கிட்டீங்க? மாப்பிள நீயும் எங்க கூட்டத்தை சேர்ந்தவன்தான்னு புரிஞ்சுக்கிட்டோம். உன்னை ஏற்கனவே போலீஸ் தேடிக்கிட்டு இருக்கு. பேசாம நீயும் எங்க கூட்டத்தோட ஒட்டிக்க. உங்க கூட்டத்திலயா? மாப்பிள எங்களை என்ன சாதாரணமா நினைச்சுக்கிட்டியா? நாங்க பெரிய கள்ளக்கடத்தல்காரர்கள். இந்த ஊரையும் உலகத்தையும் ஏமாத்துறதுக்கு நாங்க போடுற வேஷம் தான் இந்த கோமாளி வேஷம். நீங்க என்ன பெருசா கடத்த போறீங்க? வெங்காயம், வெள்ளப்பூண்டு, மொச்சக்கொட்டை. அவசரப்படாத. எங்க கூட வந்ததுக்கு அப்புறம் உன் முடிவை சொல்லு. நில்லு. என்னது? எங்க வழக்கப்படி கண்ணை கட்டித்தான் கொட்டிட்டு போ. அலூலிக்கலாம் அபர்னிபது. நீங்க எல்லாம் உள்ள போங்க. நான் ஊரை பாத்துக்கிறேன். தகச்சி போய் நிக்கிற உள்ள வந்து பாரு, இன்னும் அசந்து போவேன். நீ தான் தயானா? ஆரம்பத்துல நானே கொலை செய்யணும்னு நினைச்சுக்கிட்டு இருந்தேன். நீ முந்திக்கிட்ட பரவாயில்ல. இவன் தான் உங்க தலைவனா? இந்த ஓனாம் பையன் என் மச்சான். எங்க கூட்டத்துக்கு எடுபடி. ஏன் நான் எடுபடியா? அப்ப நீங்களாம் யாரு? கெடுபடி. உங்க தகவல் அப்புறம் வச்சுங்க. உங்க தலைவன் முதல்ல காட்டுங்க. எங்களுக்கு தலைவனே கிடையாது. தலைவன் இல்லாத கூட்டம், தலை இல்லாத முண்டம். அதுக்குள்ள நீ ஏன் அவசரப்படுற? எங்க கூட்டத்துக்கு தலைவன் இல்ல, தலைவி. தலைவி? பாஸ், தயானை பத்தி விவரங்களை சேகரிச்சு கொண்டு வந்திருக்கேன். படி. தயான் உயரம் 5 அடி 9 அங்குலம், வயது சுமார் 35. விசேஷ அடையாளம், தயானின் வலது காலில் 6 விரல்கள் இருக்கும். தனித்திறமை, கராத்தே சண்டையில் ஈடு இணையற்ற பயிற்சி உள்ளவன். கத்தி சண்டையிலும் சூரப்புலி. ஆங்கிலம், ஹிந்தி, சைனீஸ், தமிழ் முதலிய பாஷைகளை தங்குத்தடையின்றி பேசக்கூடியவன். உலகத்திலுள்ள முதல் 10 ஸ்மக்லர்களில் அவனும் ஒருவன். முதல் முறையாக பம்பாயில் ஆனந்த் என்ற பயிற்சி அதிகாரியால் பிடிக்கப்பட்டு ஜெயிலில் இருக்கிறான். ஓகே. Mr. Dayan. Glad to meet you. Stop there. நியாயப்படி நான் உன்னை தயான்னு பரிபூரணமா நம்புற வரைக்கும் என்னுடைய சோதனைகளுக்கெல்லாம் நீ உடன்படணும். நீங்க எதுக்கா என்ன சோதனை பண்ணணும்? நான் என்ன உங்ககிட்ட வேற தேடி வந்தனா? நீங்க தான் என்ன அழைச்சிட்டு வர சொன்னீங்க. நீதான் தயான்னு நம்பி அழைச்சிட்டு வர சொன்னே. உன்னோட நட்பு ஏற்படுத்திக் கொள்ள மனப்பூர்வமா விரும்புறேன். அதே நேரத்துல நானும் என்னுடைய கூட்டத்தாரும் நீதான் உண்மையான தயான்னு தெரிஞ்சுக்கிட்டா நல்லதில்லை. உங்க சோதனை என்ன? ராணி பாஸ், தயானுடைய வலது கால் ஷூவை கைட்டு 6 விரல் இருக்கான்னு பார்க்கணும். எஸ் பாஸ். வாழ்ச்சண்டையில ரொம்ப கில்லாடின்னு கேள்விப்பட்டிருக்கேன். உன் வீரத்தை கொஞ்சம் பார்க்கலாமா? உங்க கூடவா? நான் தயார். காட்டலாம். தயான், உட்காரலாம். உன்னை எதுக்கு இங்க அழைச்சிட்டு வர சொன்ன தெரியுமா? எதுக்கு? இந்தியாவை விட்டு வெளிநாட்டுல குடியேறணும்னு நான் நினைக்கிறேன். தயான், உனக்கு ஹாங்காங்ல மிகுந்த செல்வாக்கு இருக்குன்னு எனக்கு தெரியும். அதனாலதான் உன்னை இங்க வரவழைச்சேன். உங்களை ஹாங்காங்ல செட்டில் பண்றது எனக்கு ரொம்ப ஈஸியான காரியம். ஆனா நீங்க எப்படி இந்தியா விட்டு வெளியே போவீங்க? அதுக்கு ஏற்பாடு நான் பண்ணிக்கிறேன். சிங்காரம், தயான் இங்கே தங்கறதுக்கு வேண்டிய ஏற்பாடு செய். பாய். நிதம், just a minute. என்ன தயான்? என்ன பத்தின குறிப்பையெல்லாம் கேட்டு தெரிஞ்சுக்கிட்டு டெஸ்ட் பண்ணீங்க, ஓகே. ஆனா ஒரு முக்கியமான குறிப்பை மட்டும் மறந்துட்டீங்களே. அப்படியா? என்னது? மங்கை இல்லாம என்னால வாழவே முடியாது. ஓ ராதா, பாஸ் நம்ம கிட்ட கைதிகளா இருக்கிற பெண்களை அழிச்சிட்டு வா. ஓகே பாஸ். இந்த பெண்கள்ல யாரை வேணாலும் செலக்ட் பண்ணிக்கலாம். எனக்கு இந்த பொண்ணை பிடிச்சிருக்கு. ஓகே. தயார், இது என்னோட பிரசன்டேஷன். டேக் ஹர். Thank you. விடு, என்ன காப்பாத்துங்க. அழாதம்மா, நான் தலைவி அழாத. தலைவி, நான் எவ்வளவு நேர்மையானவன், நம்பிக்கையானவன், நாணயமானவன் உங்களுக்கே தெரியும். என் ஒரே மகளுக்கு இவ்வளவு கொடூரமான தண்டனை கொடுக்காதீங்க. இந்த பரட்டத்துல பரதேசி பயலுக்கு கொடுக்கறத விட உங்க கையாலேயே அவளை கொண்டு போட்டுடுங்க. சிங்காரம், தயானை பத்தி உனக்கு ஒன்னும் தெரியாது. தயான் நம்ம அந்தஸ்துக்கு எந்த விதத்திலும் குறைஞ்சவன் அல்ல. தலைவி, அண்டர்ஸ்டாண்ட்? அம்மா, எனக்கா கொஞ்சம் இறக்கம் காட்டுங்க. உங்க கால்ல விழுந்து கெஞ்சி கேக்குறேன், என் மகளை விட்டுடுங்க. சிங்காரம், நான் சொன்ன சொல் தவற மாட்டேன். கொடுத்தத திரும்பவும் வாங்க மாட்டேன். என்னை பத்தி உனக்கு தெரியல. சரிம்மா, உங்க இஷ்டப்படியே என் மகளை தயானுக்கு கொடுத்துறேன். ஆனா மறுபடி கல்யாணம் செஞ்சு கன்னிகாதானம் பண்ணி கொடுக்கிறதுக்கு பெத்த தகப்பனுக்கு அனுமதி கொடுங்கம்மா. அப்பா, அப்பா, நீங்களுமா இப்படி சொல்றீங்க? இது அநியாயம், இது அக்கிரமம். பிரபா, நம்ம சட்டத்திட்டம் உனக்கு தெரியும். தலைவியினுடைய தண்டனைக்கு நாம ஆளாக கூடாதும்மா. பேசாம இருமா. அப்பா, என்ன தயான், எங்க முறைப்படி கல்யாணம் செய்துக்கிறதுக்கு உனக்கு சம்மதம் தானா? எந்த முறையிலும் நான் கல்யாணம் செஞ்சுக்க தயாரா இருக்கேன். நாட்டுக்கு நாடு ஒரு லைஃப், ஒழிக்கு மொழி ஒரு வைஃப். My motive is to enjoy. அடி வெக்கத்தை விட்டோடி அந்த சொர்க்கத்தை கொண்டாடி மிகச்சிறந்த வீரரே, எனக்கு கல்யாணம் பண்ணி வச்சதுக்காக உங்களுக்கு நன்றி செலுத்திட்டு போக வந்தேன். இதுவரை உங்களுக்கு கீழ்படியாம முரண்டு பிடிச்சதுக்காக என்ன மன்னிச்சிடுங்க. இனிமே உங்க சட்ட திட்டங்களுக்கு கட்டுப்பட்டு நான் நடப்பேன். பிரபா, என்னால நம்பவே முடியலையே, ஒரே நாள்ல உன் மனசு எப்படி மாறுச்சு? மேடம், அடங்காத முரட்டு குதிரை கூட ஒரு நாள் ஒரு வீரன் கிட்ட அடங்கித்தானே ஆகணும். இதுக்கு மேல சொல்றதுக்கு எனக்கு வெக்கமா இருக்கு. நான் வரேன். குட் மார்னிங். ஏன் அப்படி பாக்குறீங்க? ஒண்ணுமில்லை தயா. பிரபாவை இவ்வளவு சீக்கிரம் எப்படி வசியப்படுத்தினே? நீங்க மட்டும் ஒரு ஆம்பளையா இருந்திருந்தா எல்லாத்தையும் விளக்கமாவே எடுத்து சொல்லியிருப்பேன். மேடம், நானே அடக்கிறது அங்குசம் நான் நினைக்கிறீங்க. அப்படி இருந்தா அங்குசத்தை வச்சுக்கிட்டு யார் வேண்டாலும் யானை அடக்கலாமே. அதுக்கு ஒரு மாவுத்தம் தேவை. ஒரு பெண்ணுடைய சாமுத்திர லட்சணத்தை புரிஞ்சுக்கிட்டு அவங்களை வசியப்படுத்தக்கூடிய ஆண்மை யாருக்கிட்ட இருக்கோ அவரால் இந்த உலகத்தில் உள்ள எந்த பெண்ணையும் அடிமையாக்க முடியும். ஏ, இதெல்லாம் உங்களுக்கு நல்லா தெரிஞ்சிருக்கணுமே. நான் பெண்ணா பிறந்துட்டேனே ஒழிய பெண்ணா வளரல. முதல்ல என் உள்ளத்துல தூங்கிட்டு இருந்த பெண்மையை சுட்டி காட்டின ஆண்மகன் நீதான் தயா. Tonight I want to dine with you. Understand? With pleasure. பிரபா, உன்னை எப்படி எப்படியோ வாழ வைக்கணும்னு கனவு கண்ட கடைசியில உன் வாழ்க்கை எப்படி ஆயிடுச்சம்மா? அப்பா, கவலையே படாதீங்க. நான் ரொம்ப சந்தோஷமா இருக்கேன். தயான் மாதிரி ஒரு மாப்பிள்ளை கிடைக்க நான் கொடுத்து வச்சிருக்கணும்ப்பா. எல்லாம் ரெடியா இருக்கு, நீங்க போலாம். ஓகே, மேடம். பகத் சுந்தர், யூ லுக் சோ பியூட்டிஃபுல். நீங்க எவ்வளவு அழகா இருக்கீங்க தெரியுமா? தயா, இதுவரையிலும் என் லைஃப்ல என் முன்னால கை கிட்ட நிக்கிற ஆட்களை தான் பார்த்திருக்கேன். என்னை பார்த்து கனிவோடு அழகா இருக்கேன்னு சொன்னது நீதான். அதே மாதிரி நானும் எல்லாரையும் அதிகாரத்தோட தான் பார்த்திருக்கேன். ஆசையோடு பார்த்ததே இல்லை. Really, it is a pleasant surprise. What to do? அது என்னுடைய ராசி. பிரபா, ஒரே நாளை இப்படி மாறிட்டாளேன்னு ஆச்சரியப்பட்டேன். அவ்வளவு சாதாரண பெண். நான் இந்த கூட்டத்துக்கே தலைவி நானே. எனக்கு ரொம்ப பசிக்குது. எனக்கும் தான். அப்ப சாப்பிடலாமே? ஓகே. என்னதயா தலையெல்லாம் சுத்துதுன்னு பாக்குறியா? இப்ப பாரு, ஒரு நடில எல்லாம் தீர்ந்து போயிடும். Madam, sweet dreams. Good night. என்ன இந்த காத்து போகாத கண்ணாடி கூண்டுல அடைச்சு இந்த உலகத்தை விட்டே வழி அனுப்பிச்சிருவாங்களே. கவலைப்படாத, உன்னை காப்பாற்ற வேண்டியது என் பொறுப்பு. ஆமா, இந்த கண்ட்ரோல் ரூமுக்கு மெயின் சுவிட்ச் எங்க இருக்கு? கமா அந்த மைக்ல பேசுங்க. ஹலோ ஹலோ, போலீஸ் கண்ட்ரோல். Anand here, in headquarters. Headquarters, Anand here. நாளைக்கு சாயந்தரம் புன்வேல் கிராமத்துக்கு போலீஸ் அனுப்புங்க. எஸ். ஆமா, கட் பண்ணுங்க. ஏதோ சீன் வருது. ஹலோ, கட் பண்ணுங்க. தலைவி, தலைவி. குட் மார்னிங் மேடம். குட் மார்னிங். தயான், என் வாழ்க்கையிலேயே முதல் தடவையா நான் ஒரு சோதனைக்கு ஆளாயிட்டேன். அந்த சோதனையில் இருந்து தப்பிக்க உன்னுடைய ஆலோசனை தேவை. அதுக்காக நான் காத்துக்கிட்டு இருக்கேன். தயான், எதிரிகளின் மூச்சு காற்று கூட உள்ள நுழைய முடியாதபடி என்னுடைய கோட்டையை கட்டி இருந்தேன். இந்த கிராமத்துல இருக்கிற எல்லாருமே என்னுடைய ஆட்கள் தான். நாங்க செய்யற இந்த தொழில் அவங்களுடைய பொண்டாட்டி பிள்ளைகளுக்கு கூட தெரியாது. அதனால இந்த ரகசியம் யாருக்குமே தெரியாம இருந்தது. இவ்வளவு கட்டுப்பாட்டையும் மீறி ஒருத்த இந்த கோட்டைக்குள்ளவே வந்துட்டான். நான் தயானோட பேசும்போது யாரும் குறுக்க பேசக்கூடாது. தயான், இப்படி ஒரு கூட்டத்துக்கு நீ தலைவனா இருந்து உன்னுடைய கட்டுக்காவலையும் மீறி ஒருத்தன் உன் கோட்டைக்குள்ள நுழைஞ்சா அவனை நீ என்ன செய்வே? கண்டிப்பா அவருடைய புத்திசாலித்தனத்தையும் வீரத்தையும் வெச்சி பாராட்டுவேன். உன் பாராட்டை வாங்கிட்டு அவன் சும்மா போக மாட்டான். உன்னையும் உன் கூட்டத்தையும் அரெஸ்ட் பண்ணி ஜெயில தள்ளுவான். சந்தோஷமா ஜெயிலுக்கு போவேன். ஏன்னா சட்டத்தையும் சமூகத்தையும் ஏமாத்துறவங்க ஒரு நாளைக்கு தண்டனையை அனுபவிச்சுத்தான் தீரணும். அந்த தண்டனை ஒரு புத்திசாலி கையால கிடைக்குதுன்னா சந்தோஷமா ஏத்துக்க வேண்டியதுதானே. தயான், நீ உண்மையிலேயே புத்திசாலிதான். ஆனா உன்னை விட நான் புத்திசாலியா இருக்கிறனே, என்ன பண்றது? தயான், உனக்கு ஒரு வேடிக்கை காட்ட போறேன் பார். இந்த தயான் யாருன்னு தெரியுதா? இவன் என்ன மாதிரி வேஷம் போட்டு வந்திருக்கான்? இவன் தான் உண்மையான தயான். நீ தான் சிஐடி ஆபீசர். நான் தான் ஆனந்த். என்னமா இதெல்லாம்? ஆமாப்பா, இவர் ஆனந்து தான். நான் தனி ஆளு. நீங்க என்ன என்ன வேணாலும் செய்ய முடியும். ஆனா ஒரு எச்சரிக்கை, இங்கிருந்து யாருமே தப்ப முடியாது. உங்களுடைய விபரீதமான விளையாட்டுக்கு முற்றுப்புள்ளி வேகமா வந்துகிட்டு இருக்கு. அது எனக்கு தெரியும். முற்றுப்புள்ளியை கமாவாக்குற வித்தையும் கமாவை கேள்விக்குறியாக்குற மந்திரமும் எனக்கு கைவந்த கலை. என் திட்டத்தை கேள். நீ கொடுத்த செய்தியின்படி போலீசார் இங்க வந்துகிட்டு இருக்காங்க. அவங்க இந்த ஊருக்குள்ள நுழையும் போது இங்க ஒரு ஈ காக்கா கூட இருக்காது. நாங்க எந்த திசையில எங்க போயிருக்கோம்னு துப்பு கண்டுபிடிக்கிறதுக்கு முன்னாலே எங்க கப்பல் இந்திய கடல் பகுதியை விட்டு எங்கேயோ போயிடும். அதுக்கு முன்னாலே உங்களை ஒழிக்க வேண்டிய ஏற்பாடுகளை செஞ்சுட்டு தான் போவேன். மேடம், கனவுகள் எல்லாமே பலிக்கிறது இல்ல. அதை இப்பவே நான் நிரூபிச்சு காட்டுறேன். பாபு, நம்பிக்கை துரோகிகளுக்கு என்ன தண்டனை கொடுக்கலாம்? என்ன தண்டனை வேணாலும் கொடுக்கலாம். எதிரிகளின் சவாலை கூட சந்திக்கலாம். ஆனா கூடவே இருந்து கழுத்தறுக்கிறவங்களை என்ன செய்யலாம்? அம்மா அம்மா, என்ன மன்னிச்சிருங்கம்மா, என்ன மன்னிச்சிருங்கம்மா. நான் சொன்னபடி எல்லா ஏற்பாடுகளையும் செய். சரிம்மா, சுறுசுறுப்பா இருக்கட்டும். மூணு பேரையும் இழுத்துட்டு வாங்க. இவங்களெல்லாம் கூண்டுக்குள்ள தள்ளி ஷூ லாக் பண்ணுங்க. ஆனந்த், இது என்ன கூண்டுன்னு பாக்குறியா? உங்களை ஸ்வர்க்கத்துக்கு அனுப்புற மரண கூண்டு. இங்க சுவாசிக்கிறதுக்கு கொஞ்சம் கூட காத்தே கிடையாது. ஏன்னா நீங்க அணுவணுவா துடிச்சு சாகணும். மூச்சு திணறி இதையும் வெடிச்சு சாகணும். நம்ப வச்சு கழுத்து இருக்கிறவங்களுக்கு இதை விட சிறந்த தண்டனை கிடையவே கிடையாது. பறிச்சு வாங்கி தரேன் அது இதுன்னு சொன்ன இப்ப நாதியா சாக போறமே இவ்வளவுதான் அவன் திறமையா கொஞ்சம் பொறு பிரபா come on யாரையும் காணோம் வாங்க பார்க்கலாம் இன்னும் அரை மணி நேரத்துல நம்ம எல்லாம் கப்பல்ல இருக்கோம் எனக்கு ஜீப் வேணும் ஓகே எடுத்துங்க தேங்க்யூ நீங்க போலீஸ் அழைச்சிட்டு வாங்க நான் ஹெலிகாப்டர் ஃபாலோ பண்றேன் சரியா யாரும் தப்ப முடியாது உங்களை சுத்தி நாலா பக்கமும் போலீஸ் இருக்கு